ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்னு சொல்லலாம். இதை பிரிட்டானியா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. நம்மள மாதிரி வீடுகள்லனா முன்னாடினா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பலகாரம்னா வீடுகள்லேயே செய்வாங்க. நம்ம வீடுகள்லேயும் வந்து பெரியாளுவில் வந்து யாரும் வீடுகளில் வந்து ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம வீட்டில் இருக்க வேலையை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி வெளியிலேருந்தே நம்ம இப்போ இந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்குகிறோம். மேலும் பல விஷயங்களை வந்து நம்ம வெளியிலேருந்து வீடுகளை கொண்டு வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம வந்து இப்போ இன்னொரு கம்பெனியை நம்பி இருக்கிறோம். நம்மளோட ஸ்நாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் வந்து இந்த பிரிட்டானியா பிஸ்கட்டுங்கிறது இல்லாமல் இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் வந்து என்னோட ஃபேவரட்டும் கூட இந்த குட் டே பிஸ்கட்டை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த குட் டே பிடிக்கும். இப்போ இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் பல இன்டர்நேஷ்னல் நாடுகள்லையும் வந்து இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியில் இப்போ பிஸ்கட் விற்பனைகள் வந்து பெரும்பாலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பிரிட்டானியா வந்து 83 ருபீஸ் வந்து தங்களோட ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் நீங்க வாங்கணும்டா, அது எந்த டேட்ல நீங்க வாங்கணும் அந்த விபரங்களை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம டிவிடெண்ட் கொடுக்கிறது முக்கியம் கிடையாது, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் பிரிட்டானிய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது 2% இருக்கு. ஸோ இதை பத்தின ஃபுல் விபரங்களையும் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங் சம்மந்தமாகவும் கோல்டு சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுடா, என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரிங்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் த டாப் 50 கம்பெனியில் ஒன்றாக இருக்குது. இந்த கம்பெனி பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பித்தது வந்து 1892, அதாவது 1892 இது ஆரம்பித்த கம்பெனி. இந்த கம்பெனியோட சேர்மனோட பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நுஸ்லி வாதியா அப்படிங்கிறவரும், மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வருண் பெர்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியை இப்போ நிர்வகிச்சுட்டு வராங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93,117 crores மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனியில் வெறும் பிஸ்கட் மாத்திரம் இல்லாமல் கேக், அப்புறம் சீஸ், அப்புறம் மில்க் அப்படின்ட்டு பல டைவர்சிஃபிகேஷன் இவங்களோட ப்ராடக்டில் இருக்குது. அந்த ஃபுல் விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். ஒரு செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தியோடு ஆரம்பிக்கணும் அப்படின்வாங்க. நம்ம குட் டே பிஸ்கட்டுங்கிறது பலராலும் விரும்பப்படுது. ஈவன் எனக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிஸ்கட்டாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாலே வந்து 90s kids வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பல விஷயங்களை வந்து அவங்க மறக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லையும் உங்கள் வீடுகளில் இருக்க குழந்தைகளுக்கும் வந்து இந்த பிரிட்டானியாலேருந்து வர்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாராலும் விருப்பமாக உண்ணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனியாக இருக்குது. இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரிங்கிறது 100 ஆண்டு பழமையான ஒரு கம்பெனியாக இருக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிகர லாபம் வந்து 118% வந்து அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது 542 crores வந்து ஜூலை காலாண்டில் வந்து அதிகரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வீடுகளில் வந்து அவங்க பெரிய ஸ்நாக்ஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேக்ஸ்லேருந்து பிஸ்கட்லேருந்து எல்லாமே வந்து பேக்கடு ஐட்டத்துக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. இந்த இப்போ இந்த கொரோனா வைரஸ் ஐட்டு மக்களுக்கு பெரும்பாலான ஸ்நாக்ஸோ அல்லது உணவு பண்டங்கள் வேணும்னு யார் விருப்பப்பட்டாலும் வந்து அவங்களும் பிஸ்கட்டு இப்படிப்பட்ட விருப்பங்களை தான் அவங்க நாடினாங்க. இந்த லாக்டவுனில் முக்கியமாக வந்து குக்கீஸ்லேருந்து கேக் ஐட்டத்துலேருந்து எல்லாமே வந்து பெரிய அளவில் விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுறப்ப இந்த வருஷம் வந்து 26.6% வந்து அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3420 கோடிகள் வந்து அதிகரிச்சிருக்கதா இந்த நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஈவன் வந்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு கிடைக்காட்டையும் கூட இவங்க அதனோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி அதிகப்படுத்தி பல விதத்தில் வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுவே இந்த கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக நம்ம பார்க்கலாம். மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து ஓப்பனாக இருக்கிற ப்ராடக்ட்டை போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி மற்ற எஃப்எம்சிஜி செக்டரில் செயல்படுற ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் டாபர் இப்படிப்பட்ட நிறுவனங்களோட காலாண்டில் வந்து லாபம் வந்து அதிகரிச்சிருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட காலாண்டில் வந்த ரிசல்ட்டும் வந்து அதிகரிச்சிருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஒரு 2% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்ஸ் ஐட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து புதிய புதிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இவங்க நிறையா ப்ராடக்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. வேஃபர்லேருந்து அப்புறம்
குரோசன்ட்லேருந்து அப்புறம் ரஸ்க் ஐட்டம் ரஸ்க் கேக் ஐட்டம் அப்படின்னா வச்சுருக்காங்க. அப்புறம் மில்க் ப்ராடக்ட் நிறையா வச்சுருக்காங்க, தயி வச்சுருக்காங்க. தயின்னா அதாவது நம்ம வீட்டில் உபயோகிக்கிற தயிர் ஐட்டங்கள். பிரெட் ஐட்டத்துலேயே வந்து பல வெரைட்டிகள் வச்சுருக்காங்க. நான் எப்படி இப்போ இந்த பிரிட்டானியா மாதிரி கம்பெனியில் முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு டிமேட் கணக்கு ட்ரேட் ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த புரோக்கரேஜை நம்ம பார்க்கலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த ட்ரேட் ஸ்மார்ட்டில் நீங்கள் டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஆதார் பேஸில் வந்து இவங்க உங்களோட கேஒய்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. எளிதாக, ரொம்ப எளிதாக இந்த ட்ரேட் ஸ்மார்ட்டில் நீங்கள் டிமேட் கணக்கை திறக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டைரெக்டாக முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும். டிமேட் கணக்கை எப்படி திறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் ஸ்மார்ட் வழியாகவும் நீங்கள் டிமேட் கணக்கு திறக்க முடியும். இவங்க ஆதார் கார்டு பேஸ்டு வந்து கேஒய்சி கிளியரன்ஸ் வச்சுருக்கிறதுனால ரொம்ப எளிதாக வித்தின் 5-10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த டிமேட் கணக்கு வந்து இவங்க திறக்க முடியும். லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதாவது இருக்கிற லோவஸ்ட் ப்ரோக்கர்லேயே வந்து இவங்களோட காஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ட்ரேட் ஸ்மார்ட்டோட வெப்சைட் அட்ரஸ் மேலே போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் இதில் கூகுள் பண்ணி கூட நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ஓப்பன் லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதன் மூலமா நீங்கள் எளிதாக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மற்ற ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் திறக்க முடியும். இவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக இருக்குது. டிஜிட்டலாகவே வந்து எல்லாத்தையும் ரொம்ப எளிதாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் அஃபிஷியலாக சப்மிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் எளிதாக முடிச்சுக்கலாம். இதில் வேல்யூ ட்ரேடிங் பிளான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 0.007% தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் லெஸ் தென் 1 பைசாக்கு வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் ஹை எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஈக்குட்டி டெலிவரிலையும் பார்த்தீங்கன்னா 4x எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. மார்ஜின் அதே மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் நோ மினிமம் கமிட்மெண்ட், அதாவது இந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் கமிட்மெண்ட் நீங்கள் எதுவும் செலுத்த தேவை கிடையாது, அல்லது அதற்கான லிமிட்டேஷன் எதுவும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பவர் ட்ரேடிங் பிளான் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டர் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் 15 ரூபீஸ் தான் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கும் 15 ரூபீஸ் தான் செலவு பண்ணுவீங்க, விற்கிறதுக்கும் 15 ரூபீஸ் தான் செலவு பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் நீங்கள் பெர் ட்ரேடுக்கு நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3869 ரூபாவாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 4015 ரூபா வரைக்கும் அதிகமாக போணுச்சு. குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2100 ரூபா வரைக்கும் இது விலை குறைஞ்சி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து 182.90 இருக்குது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 54.82 இருக்குது. அதாவது மிக மிக அதிகமாக இந்த பிஇரோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.90% இருக்குது. ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 37.45 இருக்குது. அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான் சொல்லுவாங்க இந்த ஆர்ஓசிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் 32.70% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சேல்ஸ் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 3 இயராக பார்த்தீங்கன்னா 8.61% இருக்குது. இந்த கம்பெனி வந்து என்எஸ்சிலேயே நீங்கள் வாங்க முடியும், பிஎஸ்சிலையும் இந்த பங்கில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ரூபா முகமதிப்பு உள்ள ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து பிரிட்டானியாவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா 2009-2020 மார்ச் வரைக்கும் உள்ள அந்த விவரங்கள் தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் சேல்ஸையும் பார்த்தீங்கன்னா 3421 கோடிகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இப்போ அதிகரித்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 11,600 க்ரோர்ஸும் மிகப்பெரிய அளவு சேல்ஸு இவங்களோட அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1843 கோடிகள் வந்து அவங்க அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து 1004 கோடிகள் வந்து இவங்க லாபமாக இட்டிருக்காங்க. இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாலேருந்து இன்றைக்கி வந்து 58 ரூபீஸ் வரைக்கும் இதோட இபிஎஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து அவங்களோட முகமதிப்புலேருந்து வந்து 63%, 58%, 51% அவங்க டிவிடெண்ட் கொடுக்குற தொகையும் வந்து அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து சேல்ஸ் க்ரோத் பார்க்குறீங்க. கடந்த 10 வருடமாக பார்த்தீங்கன்னா 11.89% வந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் அதிகமாகிருச்சிருக்கு. அதே மாதிரி காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 வருடமாக வந்து 27% வந்து அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் 16.97% அதிகமாகிருச்சிருக்கு. 5 இயரை பொறுத்த வரைக்கும் 20.28% வந்து அதிகமாகிருச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து, அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சிஏஜிஆர் படி எவ்வளோனா அதிகமாக இருக்குது அதை பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 54.78% வந்து அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் 3 இயரில் பார்த்தீங்கன்னா 22.09%, 5 இயரில் 18.63%, அப்புறம் 10 இயரில் பார்த்தீங்கன்னா 34.19% அதிகமாக இருக்குது.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் வந்து 32.70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரை பொறுத்த வரைக்கும் 31.92%, 5 இயரை பொறுத்த வரைக்கும் 34.66%, 10 இயரில் பார்த்தீங்கன்னா 37.43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட நிறுவனத்தில் நாம் இன்னும் முதலீடு செய்யாமல் இருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறத நீங்கள் இப்படிப்பட்ட வருமானம் வரதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம அந்த டிவிடெண்ட் விஷயத்துக்கு வருவோம். இப்போ டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 83 ரூபீஸ் வந்து ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஷ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1 ரூபா முகமதிப்புள்ள ஒரு பங்கோட விலையாயிருக்கு. இது எப்போ அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Thursday 27th டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் அன்றைக்கி. நீங்கள் எப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து 26ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு 24ஆம் தேதியோ அல்லது 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. 2 நாளோ அல்லது 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு செஞ்சுருங்க. அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு செய்கிறது தான் எப்பயும் நல்லது. அப்படி நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் தொகையாக வந்து ஒரு ஷேருக்கு 83 ரூபா கிடைக்கும். பட் அதே நேரத்தில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது அதிகமாக இருக்குது, அதையும் நீங்கள் உணர்ந்துக்கணும். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3869 ரூபாய் இருக்குது. இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் விலை அதிகரிச்சிச்சுன்னா எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வந்து இன்னும் 4165 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 18% இந்த ப்ரைஸ்லேருந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3271 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பெரிய அளவில் இந்த ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோக்கு விலை குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2376 ரூபா வரைக்கும் இது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 72% வந்து அனாலிசிஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் விலை அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்போ இந்த ஸ்டாக்கு வாங்கினா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், அந்த விபரங்கள் நான் சொல்லியிருந்தேன். மேலும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியை பற்றி ஃபுல் விவரங்களையும் நம்ம பார்த்தோம். எவ்வளோ அது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.